ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு முட்டை, இது வேக வைக்காத முட்டை. 4 முட்டை, வேக வச்ச முட்டை. கடல மாவு 1/6 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் தேவையான பொருள். இது தாளிக்கிறதுக்கு சில்லி 2 சில்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சில்லி நான் 4 எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதுதான் மொத்த தேவையான பொருள். அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். நம்ம இந்த வேக வச்ச முட்டையை கட் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லோவை நம்ம தனியாக பிரிச்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இந்த எல்லோவை நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இதை நான் ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிடுறேன். இந்த ஒயிட்டை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 முட்டையுமே பொடிசு பொடிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம். 4 முட்டையோட ஒயிட் மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், எல்லோ எடுக்கல நம்ம. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லி சேர்த்துக்கலாம். நான் 2 சில்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/6 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் நான் உப்பு சேர்க்கலை, சும்மா தான் பீட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுமானு பார்த்துட்டு 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முட்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கு கரெக்டாக 1 முட்டை தேவைப்படுது. நான் எல்லாமே ஊதிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இதை இந்த மாதிரி பால் பாலாக உருட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு வித்தியாசமான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பக்கம் பொரிஞ்சிச்சுன்னா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு 1 பக்கம் பொரிஞ்சிச்சு, 2 பக்கம் பொரிஞ்சிச்சு. நான் இப்போ எடுத்துக்கிறேன், சர்விங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு. இப்போ இன்னொரு கடாயை சூடு பண்ணி அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். நான் 10 பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரோஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
நான் தேவையான பொருளை காட்டலை, நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை. அது பொரிஞ்சதுமே நம்ம சில்லியை, ரெட் சில்லி எடுத்து வச்சிருந்தால அந்த கீரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் 4 சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வந்ததை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சில்லி தூள், டொமேட்டோ கெச்சப் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எக் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ பளபளப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.